மின் கட்டணம் குடிநீர் வரி செலுத்த வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி வரை பழைய 500 ரூபாய் நோட்டுகளை மட்டும் பயன்படுத்தலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மருத்துவமனைகள், பெட்ரோல் பங்குகள், ரயில் நிலையம், குடிநீர், மின்சார கட்டணம், மருந்தகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பழைய ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்துவதற்கான கெடுவும் நேற்றுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் பழைய 500 ரூபாய் நோட்டை மட்டும் பயன்படுத்தி அரசு மருத்துவமனை, பெட்ரோல் விற்பனை நிலையங்கள், பால் அங்காடி, குடிநீர் வரி, மின்சார கட்டணம், மத்திய மாநில அரசு பள்ளிகள், நகரசபை, உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் 2000 வரையிலான கல்விக் கட்டணம் ஆகியவற்றை செலுத்தலாம். அத்துடன் மத்திய மாநில அரசின் கல்லூரிகளில் கல்விக் கட்டணம், செல்போன்களுக்கு 500 ரூபாய் வரை ப்ரீபெய்டு கட்டணம் மற்றும் நுகர்வோர் கூட்டுறவு கடைகளில் 5000 ரூபாய் மதிப்புக்கு பழைய 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து பொருட்கள் வாங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டினர் ஒரு வாரத்துக்கு 5000 ரூபாய் வரை வெளிநாட்டு பணத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.